வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இந்த இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியிலே நாங்கள் பேசப்போகின்ற விடயம் தோல் நோய் சம்பந்தப்பட்ட விடயங்கள். பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகளை மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு ரிஜ்வே லேடி ரிஜ்வே மருத்துவமனையினுடைய வைத்தியர் டாக்டர் சுப்பிரமணியமே மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். தோல் நோய் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை கூட நீங்கள் டாக்டரிடம் கேட்கக்கூடியதாக இருக்கும். 0311-235-27-70 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி கேட்கலாம் டாக்டர். குறிப்பாக இந்த தோல் வியாதி என்று சொல்லும்போது இந்த அலர்ஜிக் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அலர்ஜிக் ஏற்படுகின்றது. இந்த அலர்ஜிக் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் எப்படி கண்டுகொள்ளலாம்? அலர்ஜிக் என்று சொல்லும் பொழுது அவருடைய உடம்பில் உள்ள அவருடைய அலர்ஜிக்கு தன்மை ஏற்று கொடுத்த தன்மையை பொறுத்து வேறுபடும். சிலருக்கு அலர்ஜிக்கே வராது, ஆனால் குறிப்பிட்டவர்களுக்கு அநேக உணவு வகைகளுக்கு வரலாம், மருந்து வகைகளுக்கு வரலாம், அல்லது அவர் பாவிக்கிற அன்றாட பொருட்களில் அவருடைய வாசனை திரவியங்களுக்கும் வரலாம். அலர்ஜிக் வந்தால் பொதுவாக அவர்களுக்கு கடி ஒன்று இருக்கும், அரிப்பு ஒன்று ஏற்படும், தோளிலே அரிப்பு ஏற்படலாம், அரிப்பு இடங்களில் சிவக்கலாம். இந்த அலர்ஜிக் ஆகலும் கூடுதலான போனால் சில வழியிலே அவருடைய உடம்பு தொகுதிகள் எல்லாவற்றையும் பாதிக்கப்பட்டு மூச்செடுக்க கஷ்டமாக போகலாம். சில வழியில் மருந்துகள் அலர்ஜிக்காகி மரணங்கள் சம்பவித்தவங்களும் இருக்கின்றன. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கின்றது அலர்ஜிக். அலர்ஜிக்கு பொதுவாக இந்த நுழம்பு கடிச்ச மாதிரி சின்ன சின்ன இந்த பொறி பொறியாக வரும் தானே, அது இந்த உடல் முழுவதும் கையில் அது முழுவதும் வரும்போது அதுவும் அலர்ஜிக்காக ஏற்றுக்கொள்ளப்படுது. அலர்ஜிக் ஏற்படும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி சில வழியில் நுழம்புகள் அல்லது எறும்புகள் கடிக்கும் பொழுது அந்த அவற்றில் உள்ள சில பதார்த்தங்களுக்கு உடம்பிலே அலர்ஜிக் தன்மை ஏற்படும். அலர்ஜிக்னு சொல்லுவோம், உவாம் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த வேளையிலே சின்ன சின்ன பருக்கள் போல தோன்றலாம். அதே போல் சிலருக்கு நாங்கள் மருந்துகள் கொடுக்குறோம். சாதாரணமாக பொதுவாக ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற நோய் எதிர்ப்பு தன்மைக்கு கொடுக்குற மருந்துகள், சில வேளையில் வலிப்பு தன்மைகளுக்கு கொடுக்குற மருந்துகளுக்கு அலர்ஜிக் ஏற்படுற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அலர்ஜிக்கு ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உடல்லேயே சில சில அரிப்பு தன்மையுடன் தோல்லிய சின்ன சின்ன தழும்புகள் போல ஏற்படும் பொழுது மருந்துகள் இருந்தால் அந்த மருந்தை அவர்கள் உடனே நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த அலர்ஜி தன்மை கூடுதலாக போய் அவருடைய உடம்பிலே அநேக பாதிப்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு கூடிய பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அழைப்பில் ஒரு நேர் இருந்திருக்கின்றார். வணக்கம். ஹலோ. வணக்கம். யாரது? அவருக்கு நான் நினைக்கிறேன் இந்த வீசிங்கும் அந்த காலில் வர்ற காயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதாவது எக்ஸிமான்னு நான் நினைக்கிறேன், ஒவ்வாமை தன்மை. அதாவது வீசிங்னு சொல்லும் பொழுது இயற்கையில் உள்ள டஸ்ட் அதுகள் போய் அவர்களுக்கு மூச்சு எடுக்க இல்லாத மாதிரி அவருடைய நுரையீரலை பாதிப்புகளை கொடுக்கிறது. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இங்கே இந்த எக்ஸிமான்னு சொல்கிறதும் அதே போல் அவர்களுக்கு ஒரு அலர்ஜிக் தன்மை போல் ஒரு பொதுவாக அந்த தன்மை ஏற்படுகிறது. ஆனால் சில சொல்கிறாங்க அந்த எக்ஸிமாவை மாற்றும் பொழுது அவர்களுக்கு இழப்பு தன்மை வரும் என்று, அதுக்கும் இதுக்கும் பெரிய தொடர்பு இல்லை, ஆனால் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்ற நோயாக இருக்கிறது. பேர்த் மார்க் பிறந்ததில் இருந்தால் அதில் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் அந்த பேர்த் மார்க் இப்போ பிள்ளை வளரும் போது சாதாரணமாக இருக்கிற பேர்த் மார்க் எங்களுடைய உடம்பு வளரும் பொழுது பெருந்து செல்வது போல் அது பெருத்து போகலாம். ஆனால் அந்த பேர்த் மார்க்கிலே திடீரென மாற்றங்கள் ஏற்பட்டால், அதாவது அவருடைய நிறத்திலே மாற்றம் ஏற்படலாம், அல்லது அதனுடைய பருமனிலே மாற்றம் ஏற்படலாம், அல்லது அரிப்பு ஏற்பட்டால், அல்லது சிவத்து வித்தியாசமான ஓரங்கள் வகை இருந்தால் நீங்கள் வைத்தியரை நாடி அதை காட்டுவது நல்லது. நன்றி. இதே மாதிரி நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை டாக்டரிடம் கேட்கக்கூடியதாக இருக்கும். 0311-235-27-70 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இந்த அலர்ஜி, ஒவ்வாமை இப்படியான நோய்கள் இந்த சிறுவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றதா டாக்டர்? இப்போ லேடி ரிஜ்வேயில் இருக்கக்கூடிய சிறுவர் பிரிவில் அதிகமான ஒரு இதற்கு சம்பந்தமாக வருகின்றார்களா?
அதிகமானவர்கள் வருவது சிறுவர் வைத்தியசாலையில் தோல் சம்பந்தமாக நாங்கள் சொல்லுவோம் ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் என்று சொல்லி. அது ஏட்டோபிக் என்று சொன்னால் அவருடைய உடலிலே நீர்த்தன்மை குறைவினாலே ஏற்பட்டு அந்த தோல்கள் காய்ந்து தோல்லையே அநேக பழுக்கள் போல ஏற்பட்டு அவர்களுக்கு புண்கள் ஏற்படுகிற தன்மை தான் கூட. ஆனால் அலர்ஜிக்கலும் அலர்ஜிக் கண்டிஷன்னு சொன்னால் சில வழியிலே அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் பெப்புலர்டிக் ஏரியான்னு சொல்லுவோம், அதாவது நுழாம்பு எறும்பு கடிக்கும் பொழுது அவருடைய கை கால்களிலே அநேக பழுக்கள் போட்டு கன காலத்துக்கு அதிலே புண்கள் ஏற்படலாம். இந்த புண்களை அவர்கள் கவனிக்காமல் விட்டால் அது அவருடைய சிறுநீரகங்களையும் பாதிக்கலாம். அதே போல் மருந்துகளுக்கும் அலர்ஜிக்காகி சில மருந்துகள் சிறுவர் வைத்தியசாலையிலே அவருடைய வலிப்பு சம்பந்தமான எபிலெப்சி என்று சொல்லுவோம், அதுக்கு எடுக்கிற மருந்துகளுக்கு சில பிள்ளைகளுக்கு அலர்ஜிக் தன்மைகள் ஏற்படுகிறது. அவ்வாறானவர்கள் எங்களிடம் சிகிச்சை பெறுவதற்கு வருவார். இந்த தோல் நீர்த்தன்மை குறைவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் தானே, அதுக்கு எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது நல்லது? தோல் பற்றி பார்க்கலாம் டாக்டர். இப்போது அழைப்பில் ஒரு நேயர் இருக்கின்றார், அவருடைய கேள்வியை நாங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். நீங்கள் அழைக்கிட்டு பேசலாம். என்னன்னு சொன்னா சார், எனக்கு இந்த தேமல் அதிகமாக இருக்கு சார். அதுக்கு தேமல் என்று சொல்வது உண்மையாக அது ஒரு பயப்படக்கூடிய வருத்தம் அல்ல. ஆனால் அது என்ன சொல்லுறது, ஒரு ஃபங்கஸ் ஃபங்கஸ் கிருமியால் ஏற்படுவது. ஒரு ஆளிலிருந்து ஒரு ஆளுக்கு தொத்தலாம். தேமல் ஏற்படுவது குடும்பத்திலே ஒரு ஆளிலிருந்து இன்னொரு அல்லது நெருங்கி பழகிற அவருடைய உடைகளை பாவிக்கும் பொழுது ஏற்படலாம். ஆகவே இதை நீங்கள் முற்றுமாக மாற்ற வேண்டுமென்றால் அதுக்கு சிறந்த மருந்துகள் இருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருந்தால் நீங்கள் பூசுற க்ரீம்கள், மிகவும் நல்ல க்ரீம் என்று நிசோரால் என்று சொல்லப்படுகிற ஒரு க்ரீம் இருக்கிறது. அது மிகவும் அந்த தேமலை மாற்றக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மாற்றிவிட்டு தேமல் மாறிவிட்டுன்னு யோசிக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு குறைந்தது ஒரு 6 கிழமையாவது 2 மாதமாவது நீங்கள் பூச வேண்டும். பூசும் பொழுது தான் அந்த தேமல் உண்டக்கூடிய ஃபங்கஸ் அங்கு இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். உங்களுடைய கலரிலும் அந்த தேமல் மாறுறதை பார்க்கலாம். ஆனால் உடம்பு முழுக்க தேமல் இருந்தால் அதற்கு நீங்கள் வாய் மூலமாக குடிக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்கிறது, வைத்தியருடைய ஆலோசனையோடு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக அந்த தேமல் வந்து ஒரு தொற்று நோய் சம்மந்தமாக ஒருவடையுமா, தொற்றாக மாறுமா, இன்னொருவருக்கும் வருமா? ஓ, தேமல் மூக்கு ஒரு தொற்று நோய், ஆனால் பயப்படக்கூடிய ஒன்றும் இல்லை. அது அவர் சொல்கிறது பிட்ரியாசிஸ் வெசிகுலர் என்று சொல்கிறது. சில தோல்லே மேற்தோல்ல மட்டும் வெள்ளை நிறமாக இருக்கும், அதனால் ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனால் அங்கே ஒரு கலர் மாற்றம் ஏற்படும், அது மக்கள் விரும்புவதில்லை. அதாவது ஒருவர் பாவித்த பொருட்களை அவ்வாறு இருக்கக்கூடிய தேமல் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் பாவிக்கின்றவற்றை இன்னொருவர்கள் கொடுக்காம இருப்பது நல்லது. ஓ, ஒரு சீப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று. ஓ, அப்படிப்பட்ட பொருட்களை பெட்ஷீட்டாக இருக்கலாம், டவலாக இருக்கலாம், சீப்பாக இருக்கலாம், அதுகளை அவர்கள் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அது தவிர்த்து கொள்வதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நேத்ரா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளை பொறுத்த மட்டும் வணக்கம் நேத்ரா உள்ளிட்ட கலந்துரையாடல் பகுதி அது நேரம் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றும். நேத்ரா டிவி என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டாக இருந்தால் எமது நிகழ்ச்சிகளை இந்த கலந்துரையாடலை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். டாக்டர், நாங்கள் இந்த தோலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறைவு இதற்கு எவ்வாறான உணவு பழக்க வழக்கம் அவசியம் என்பதை பற்றி நாங்கள் பேசலாம். இப்போ எங்களுடைய தோலை பற்றி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடம்பில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஓவன் பெரிய அவயம் அது தோல் தான். அது உண்மையாகவே எக்ஸ்டர்னல், அதாவது வெளியில் உள்ள ஒரு அவயம். அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிறது ஈரல் தான் பெரிய அவயம். இந்த தோல் எங்களுக்கு அநேக பாதுகாப்புகளை கொடுக்கிறது. நாங்கள் பொதுவாக அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இது எங்களுக்கு ஒன்று வெளி சுற்றாடையிலேருந்து எங்களுடைய உடம்புக்குள்ளேயே கிருமிகள் செல்லாமல் பாதுகாக்கிறது, எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்ட்ரா வயலட் போன்ற ஊதா கதிர்கள் செல்லாமல் பாதுகாக்கின்றது. அதே போல் எங்களுடைய உடலிலிருந்து நீர் வெளியில் இழக்காமல் தடுப்பதற்கும் உதவி செய்கிறது. ஆகவே இந்த எங்களோட உடல் காயாமல் இருப்பதற்கு முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் நல்லாக நீர் பாவிக்க வேண்டும். நீர் என்று சொன்னால் நீர் நாங்கள் ஒன்று குடிக்கலாம். அதே நேரம் நாங்கள் குளிக்கணும். சிறுவர்களை விசேஷமாக நாங்கள் பார்க்குறோம், நவீன காலத்தில் ஷவர்லேயே நாங்கள் கொஞ்ச நேரம் குளிப்பாட்டுகிறோம். ஆனால் இந்த தோல் காயத்தன்மை உள்ள கூடிய பிள்ளைகளை ஒரு தண்ணி நிரப்பிய தொட்டியிலே வைத்து, தொட்டி ஒன்றிலே வைத்து அல்லது ஒரு பிளாஸ்டிக் இதில் வைத்து 20 நிமிஷமாக அவர்களை நல்லாக குளிப்பாட்டுவன். குளிப்பாட்டும் பொழுது அவருடைய உடலில் உள்ள அந்த நீர்த்தன்மை பேணப்படும். அதே நேரத்திலே ஆரோக்கியமுள்ள உணவுகள், உங்களுக்கு தெரியும் தானே, இயற்கையாக இருக்கிற உணவுகள், அதாவது பல வகைகள் காய்கறிகள் இதுகள் செல்லும் பொழுது எங்களுடைய ஸ்கின்னுடைய தன்மை டெக்ஸ்சர்
மெயின்டைன் பண்ண அப்படின்ற. இன்னொரு நேர மோடு அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். 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 யார் இது? பண்டி கிங்காலையில இருந்து பேசுறேன். ஆ, நீங்க நேரடியா டாக்டரோட பேசலாம். டாக்டர் கேக்குறேன், காலையில ரெண்டு காலையும் மாத்தி மாத்தி ஒரு சில இந்த இது மாதிரி எலர்ஜிக் மாதிரி கொஞ்சம் வந்த வாரத்துல வரும், அப்புறம் இன்றும் திருப்பி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு பிற்பாடு திருப்பி வரும். அது நான் நினைக்கிறேன் உங்களுடைய காலையில ஏற்படுற எக்ஸிமான்ற அலர்ஜி வரும், எக்ஸிமான்ற அலர்ஜிக் ராஷாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, சாதாரணமாக பாவிக்கிற என்ன சவர்க்காரம், அதுகளில் நீங்கள் சரமாக பாவிக்காமல் சரக்குறைவான பேபி சோப் மாதிரி பாவிக்கலாம். அவ்வாறு இந்த ரேஷ் வந்தால் அதுக்கு பாவிப்பதற்கான க்ரீம்ஸ்கள் இருக்கிறது, நாங்கள் ஸ்டெரோய்டுன்னு சொல்லுவோம், அதை நீங்கள் பாவிக்கலாம். ஆனால் அந்த க்ரீமை ஒவ்வொரு நாளும் போடக்கூடாது. போடும்பொழுது உங்களுடைய தோளிலோ இல்லை சாதாரண தன்மை குறைந்து அதனுடைய பருமனும் குறையும். ஆகவே நீங்கள் அதை கிழமையிலே மூன்று நாள் பாவிக்கலாம். ஆனால் எந்த ஆலோசனை உங்களுக்கு ஒரு வைத்தியருடைய ஆலோசனை பெற்று ரெண்டு மூன்று நாட்களில் சில வகையிலே சில மாதங்களாக அதுக்குரிய சிகிச்சை பெற வேண்டும். அதுக்கு அரிப்பு தன்மைகள் இருந்தால் நீங்கள் வாயினால் உட்கொள்ளுகிற மாத்திரைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வைத்திய ஆலோசனையின்படி எடுப்பதே நல்லம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி டாக்டர். இன்னொரு விஷயம், இந்த குழந்தைகளை பார்த்தா சிறுவர்களுக்கு முதுகு பகுதிகளில் சின்ன சின்ன காயம் மாதிரி சின்ன சின்னதாக வரும், அது சில நாட்கள் போகும்போது கரும்புலிகளாக மாறிடும். இது தலையிலேயும் சில நேரங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இது என்ன டாக்டர், இது உண்மையிலே? அதுவும் இந்த பெரிய வயதானவர்களுக்கும் இருக்குது. அதுவும் என்னென்னு சொன்னால் நாங்கள் அதை பிக்மெண்டேஷன் என்று சொல்லுவது, அதாவது நிறத்தன்மை ஏற்படுவது. அதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவருடைய உடலில் உள்ள என்ன சொல் நீர்க்குறை தன்மையினாலே அங்கு உலர் தன்மை ஏற்படுகிறது, ட்ரைனஸ் ஸ்கின்னில் ஏற்படுகிறது. அந்த ட்ரைனஸை சரியான நேரத்தில் நாங்கள் ட்ரீட் பண்ணாவிட்டால், அதுக்கு உரிய ஷாம்போஸ் இருக்கிறது, க்ரீம்ஸ் பாவிக்கிறக்கும் பொழுது வடிவாக ட்ரீட் பண்ணாவிட்டால் அது அங்கே ஒரு கழலையாக ஏற்பட்டு கருப்பு புள்ளிகளாக வரலாம். வயோதிபர்களுக்கு ஏற்படுவதற்கான காரணம் நாங்கள் பார்க்குறோம், உங்களுடைய தோளுடைய கலருக்கு மெலனின் என்ற சொல், மெலனின் என்ற நிறப்பொருட்கள் தான் காரணம். ஆகவே இந்த மெலனின் எங்களுடைய தோளில் இருக்கிற உள்ள பகுதியிலிருந்து உருவாகிறது. இந்த மெலனின் கூடுதலாக வரும் பொழுது சில கலங்களிலே அங்கு கருப்பு தன்மை புள்ளிகள் ஏற்படலாம். மெலனின் குறைந்தால் அந்த இடத்துல வெள்ளை புள்ளிகள் ஏற்பட்டு தோளிலே நோய்கள் ஏற்படலாம், நோய் ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கிறது. அடுத்தது, இந்த சிலருக்கு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கிற நேரம் கால் வலிக்கும், கால் வலி வந்து தொடர்ச்சியாக இருக்கும், குளிர்தன்மையில் வந்து கால் வலி ஏற்படுறது இருக்குது. இது உண்மையில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதியா இல்லாட்டி நரம்போடு சம்பந்தப்பட்ட வியாதியா டாக்டர்? இது உண்மைக்காக தொடர்ந்து நிற்கும் பொழுது அங்கே கால் வலி ஏற்படுவதற்கான காரணம் அவருடைய இருதய சுற்றேற்றம். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் உங்களுடைய இருதயம் இரத்தத்தை உடலின் சகல பகுதிகளுக்கும் அதை அனுப்பி கொண்டு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நிற்கும் பொழுது இந்த சென்ற இரத்தம் நாங்கள் பார்க்குறோம், ஒரு தண்ணி ஓடும் பொழுது ப்ரெஷர் இதான இதிலே கீழே தங்கி நிற்கிற மாதிரி இரத்தம் போன இரத்தம் திரும்பி இருதயத்துக்கு வருவதற்கு அந்த காலில் உள்ள நாளங்கள் என்ற உள்ள வேல்வுகள் ஹெல்ப் பண்ணுறது, உதவி செய்கிறது. ஆகவே தொடர்ந்து நிற்கும் பொழுது அந்த திரும்பி வர்ற இரத்தத்தின் அளவு குறைவதனாலே அங்கு கால்களுக்குள்ள தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஒன்று ஏற்படுகிறது. அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையினால்தான் அங்கு நோய் ஏற்படுகிறவர்களே தோளுடைய சம்மந்தம் இல்லை. ஆனால் தொடர்ந்து நிற்கும்பவர்களுக்கு தோளிலே வெரிக்கோஸ் எக்ஸிமான்னு சொல்லி அந்த நாளங்கள் பழுதடைந்து அதனாலே தோல் நோய்கள் ஏற்படலாம். அது கேட்கறது, அந்த வெரிக்கோஸ் ஏற்படுறதுக்கான காரணம் அதுதானே? ஓ, வெரிக்கோஸ் ஏற்படுவதற்கான காரணம் நம்முடைய காலுக்கு வர்ற இரத்தங்களை திருப்பி அனுப்புவதற்கான நாளங்கள் தொடர்ச்சியாக நிற்கும் பொழுது, அல்லது அந்த காலில் உள்ள நாளங்களில் உள்ள வேல்வுகள் என்று சொல்கிறது, ஒரு திசை வேல்வு வர்ற பிளட்டை திருப்பி ஹார்ட்டை நோக்கி அனுப்ப முடிய கீழே வர விடாது. அந்த நாளங்களில் உள்ள வேல்வுகள் பழுதடையும் பொழுது வெரிக்கோஸ் எக்ஸிமா, அந்த நிற்கிற இடத்துலே தோளிலே அலர்ஜிகள் ஏற்பட்டு அதை சொல்கிற வெரிக்கோஸ் எக்ஸிமா என்று சொல்லுவோம். வெரிக்கோஸ் வந்து இரண்டு கட்டம், ஒன்று வந்து காலங்காலமாக வரிக்கோஸ் வந்து அது கொஞ்சம் காலமாக இருக்கக்கூடியவர்கள், சிலர் வந்து வரிக்கோசினுடைய ஆரம்ப நிலையாக இருக்கலாம். இந்த ஆரம்ப நிலையிலிருந்து எவ்வாறு தடுத்துக்கொள்வது, அந்த இது வந்து கொஞ்சம் பணம் கூடினதுக்கு பிறகு அதை எவ்வாறு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்வது? நீங்கள் கேட்டது நல்ல கல்வி. அதிலே வரிக்கோஸ் சொல்கிறது, வரிக்கோஸ் என்று சொல்கிறது உண்மைக்கு இரத்த குழாயில் ஏற்படுகிற அந்த பாதிப்பு, அதனாலே தோலிலும் வரிக்கோஸ் எக்ஸிமா வரலாம். ஆரம்ப கட்டங்களிலே சில இரத்த குழாய்கள் தெரியும் பொழுது
என்ன செய்யலாம்னு சொன்னால், அதுக்கு இப்பொழுது வெஸ்குலர் சர்ஜன்ஸ் இருக்கணும், அதே இரத்த குழாய்களை ட்ரீட் பண்ணுற ஆரம்ப நிலையிலேயே போனால், இப்போ இலங்கையில் இருக்கிறது எங்களுடைய நேஷனல் ஹாஸ்பிட்டலில் தேசிய வைத்தியசாலையில் இருக்கிற லேசர் ட்ரீட்மெண்ட், அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்ப நிலைகளே செய்யலாம். ஆனால் வரிக்கோஸ் கூடினால் லேசர்னாலே அதை ட்ரீட் பண்ண இல்லாது, அதுக்கு வேறு முறைகள் இருக்கின்றது, இன்ஜெக்ஷன் அடிக்கலாம், ஆப்ரேஷன் செய்யறதுகள் இருக்கு. அது மிக பாரதூரமான ஒரு பிரச்சனை. வரிக்கோஸ் ஏற்பட்டு வருவதற்கு வந்து எந்த நேரத்தில் அது பிரச்சனை ஏற்படும்ன்றது தெரியாதவருடைய மக இருக்கும். இன்னொரு அழைப்பில் ஒரு நேயர், வணக்கம். வணக்கம், யாரது? டிவி சத்தத்தை குறைச்சிட்டு நீங்க டாக்டர் கேள்வி கேட்கலாம். பூஜ்ஜியம் 1132-35-77 நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கக்கூடியதாக இருக்கும். நான் அட்டாளச்சேரியிலிருந்து மொய்தீன் பேசுறேன். சொல்லுங்க மொய்தீன். எனக்கு முள்ளந்தண்டுல ஒரு கடினமான தோல் போன்ற ஒரு பதார்த்தம் என்பது என்ன சொல்ல? கடினமான தோல் உருவாகி இருக்கிற மாதிரி, தோல் தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கு. அது பொதுவாக உங்களுடைய அந்த முள்ளந்தண்டில் இருக்கிற கடுமையான தோலுக்கு ஒன்று உங்களுடைய என்ன ஒரு இக்தியோசிஸ் என்று சொல்கிறது, ஒரு கடுமை ட்ரைனஸ் காரணமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அந்த தோலிலே கூட கரகரப்பாக இருந்தால், இந்த மாற்றம் சமீபத்தில் ஏற்பட்டிருந்தால், நிறத்திலே மாற்றம் இருந்தால், உங்களுக்கு நோவு இருந்தால், கடி இருந்தால், நீங்கள் ஒரு தோல் டாக்டரிடம் அதை காட்டி அது சரியாக இது என்னென்று பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சாதுவாக மேலாக இருந்தால் பெருசாக பயப்பட ஒன்றுமில்லை. ஆனால் திடீரென ஒரு மாற்றமாக ஏற்பட்டால் நீங்கள் ஒரு தோல் சம்பந்தமான வைத்தியரை நாடுவது மிகவும் நல்லது. நன்றி. இன்னொரு இது, சிலருடைய காதினுடைய அடிப்பகுதி தொட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு தடுக்கிற மாதிரி, ஏதோ ஒரு காயம் மாதிரி இருக்கும், அது என்ன? காதிலே சில ஆட்களுக்கு அலர்ஜிக் தன்மைகள் ஏற்படலாம். அலர்ஜிக் தன்மைகள் ஏற்படும் பொழுது அந்த காதில் ஓரத்திலே, சிலர்களுக்கு நகைகள் பாவிக்கும் பொழுதும் அந்த நகைகளுக்கு, அதாவது பவுன்லேயே நாங்கள் பார்க்குறோம், நகைகள் தயாரிக்கும் பொழுது பவுனுடன் செப்பு கலப்பார்கள், அந்த செப்போட அலர்ஜிக்காலும் ஏற்படலாம். அதே நேரத்திலே சில வேளையில் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு இரிட்டன், அதாவது அந்த காது பகுதியில் ஒரு அலர்ஜிக்கு ஏற்படுத்தக்கூடியதை அல்லது அந்த தூண்டக்கூடிய தன்மைகள் இருந்தால், அந்த பகுதியுள்ள தோல் தடித்து அந்த இடத்துலேயே ஒரு சின்ன, அதை நாங்கள் சொல்கிறோம், லிம்னோட்டாக இருக்கலாம், இல்லை தோல் தடித்த தன்மையாக ஏற்பட்டு அவ்வாறான பாதிப்புகள் வரலாம். 0312-35-77 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி தோல் வியாதி சம்பந்தமான சந்தேகங்களை டாக்டரிடம் இங்கே கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்போது அழைப்பில் இன்னொரு நேயரும் இருக்கின்றார், அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், யாரது? ஹலோ. ஹலோ ஹலோ, நீங்க நேரடியா உங்களோட கேள்வி கேட்கலாம் டாக்டர்ட்ட. ஹலோ, கேளுங்கள் உங்களுடைய. எனக்கு இந்த உடம்புல இருந்து சார், எனக்கு இந்த வட்ட வட்டமா வெற்றில மாதிரி எனக்கு இந்த அலர்ஜி கொண்டு வருகிறது தொடர்ந்து. உங்களுக்கு அரிப்பு ஏற்படுதா? வட்டம் வட்டமா அரிப்பு மாதிரி ஏற்படுதா? வட்ட வட்ட மாதிரி அந்த வெத்தில மாதிரி வருது உடம்புல, காதே இரவையில தூங்கி போட்டு காலையில உடம்பும் போது உடம்புல பிரிதிக்கு இல்லாம போகுதா? உங்களுக்கு பகல் நேரத்தில் அது இல்லாம போகுதா? நீங்க சொல்றது விளங்குது. அந்த அரிப்புத்தன்மை வந்து பிறகு இல்லாம போகுதா? ஒரு 3 months பெருகி. அப்ப உங்களுக்கு அப்படி ஏற்படுவதற்கான 3 காரணம் ஒன்று ஏற்படலாம். ஒன்று அந்த அலர்ஜிக் ஏர்டிகேரியா ரேஷாக இருக்கலாம், அல்லது அது ஒரு ஃபங்கஸ் என்ன சொல்கிறது, உடம்பில் ஏற்படுகிற ஒரு ஃபங்கஸ் தொற்றுவாக இருக்கலாம், அல்லது சொராசிஸ் என்று சொல்கிற தோல் ஏற்படுகிற ஒரு நோயாக இருக்கலாம். உண்மைக்கு அதை நேரடியாக பார்த்தால் தான் உங்களுக்கு வேறு விவரங்களும் வேணும். இன்னொன்று சார் எனக்கு என்னன்னு சொன்னால், இந்த வரிக்கோஸ் என்று சொல்கிறது. ஓ, வரிக்கோஸ், அது கொஞ்சம் எனக்கு இந்த இடது காலில் கொஞ்சம் இடிக்கணும் சார். அது உங்களுக்கு ஆரம்பமாக இருந்தால் நீங்கள் அது சத்திர சிகிச்சை கிளினிக்கு போய் காட்டினீர்கள் என்றால் அதுக்குரிய சிகிச்சை உங்களுக்கு கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் காலப்போக்குள்ளே உங்களுக்கு அந்த வரிக்கோஸ் நாளங்கள் பிரித்து காலிலே புண்கள் ஏற்படலாம். பின்னர் புண்கள் மாறாமல் வரிக்கோஸ் எக்ஸிமாவார் நீண்ட காலங்களுக்கு அது இருக்கலாம். ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலே அதை காட்டிக்கொள்ளுங்கள். உங்களுடைய
அண்மையில் உள்ள ஒரு சத்திரசி ஜக்லினிக் அரசாங்க ஆஸ்பத்திரியோ உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி அதை நீங்கள் காட்டிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நன்றி இணைந்து கொண்டதற்கு. டாக்டர், இந்த பெண்களை பொறுத்த மட்டும் முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரும்புள்ளிகள், இது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? விட்டமின் குறைபாடா இல்லைண்டா தோல் சம்மந்தப்பட்ட ஏதாவது வியாதியா? முகத்திலே கரும்புள்ளி ஏற்படுவதற்கு அநேக காரணங்கள் இருக்குது. பொதுவாக முகப்பெருக்கள், முகப்பெருக்களினாலே அந்த முகப்பெருக்கள் மாறும் பொழுது அந்த இடத்துல இருந்த அடையாளத்திலே கருப்பு புள்ளிகள் ஏற்படலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முகப்பெருக்கள் ஆரம்பத்தில் ஏற்படும் பொழுது வைத்தியரனாடி சரியான அதுக்குரிய பூச வேண்டிய மருந்துகளை அதுக்குரிய மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்திலே முகத்திலே எங்களுடைய கரும்புள்ளிகள் ஏற்படுறதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. அதை சொல்கிறது நாங்கள் டிபிஎன்ண்டு, அது தோளில் உள்ள தன்மையினாலே சின்ன சின்ன புள்ளிகளும் பெறலாம், இல்லை சின்ன சின்ன பருக்கள் மாதிரியும் ஏற்படலாம். அதற்கும் உரிய சிகிச்சைகள் இருக்கின்றன, சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டெல்லாம் மாற்றலாம். அதே போல் முகப்பெருக்களை அநேகர் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் கைகளினாலே பிடித்து அதை உடைப்பார்கள். உடைக்கும் பொழுது அந்த காயம் ஏற்பட்டு அந்த இடத்துல ஏற்படலாம். அதே போல் வயது சென்றவர்களுக்கு, பெண்களுக்கு அங்கு ஹோமோன் இஸ்ட்ரஜன் பிரபலத்தாலே ரெண்டு பக்கமும் கருப்பு அடையாளங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் வெயிலே கன நேரம் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுதும் அங்கு மெலனின் உருவாக்கம் தூண்டப்பட்டு கரும்புள்ளிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறானவர்கள் வெயிலே போகும் பொழுது சன்ஸ்டாப் க்ரீம் இருக்கிறது, சன்பிளாக் க்ரீம், அதிலே நல்ல வெரைட்டிஸ் இருக்குது, SF 50 மேலே இருக்கணும். அதை அவர்கள் பாவித்து கொண்டு போனால் அந்த கரும்புள்ளி ஏற்படுப்பான வாய்ப்புகள் குறைவு. முகத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய சர்ஜரிஸ் எல்லாம் நடத்தப்படும், பிளாஸ்டர் சர்ஜரி எல்லாம் செய்வாங்க. இந்த மூக்கு கொஞ்சம் நல்லா இல்லையே, அது கொஞ்சம் சரிப்படுத்தலாம் என்று செய்வாங்க, காது பகுதிகளுக்காக செய்வாங்க, உதடு பகுதிகளுக்காக செய்கின்றார்கள். இது தோளிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே டாக்டர்? ஓ, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸிலே அநேக நவீன முறைகள் அவர்கள் அதை உபயோகிக்கிறார்கள். ஆகவே அது ஒவ்வொருதரை பொறுத்தது. சிலருக்கு தங்களுடைய சிருஷ்டிப்பு அல்லது அவருடைய இதுகள் திருப்தி இல்லாமல் இருக்கும் பொழுது செய்கிறார்கள். சரியான முறைகளை பார்த்து பார்க்கும் பொழுது தோல் ஏற்படுற கலலுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அநேக பக்க விளைவுகள் இருக்கிறது. அதை அவர்கள் தெரிந்து கொண்டு அதுக்குரிய சரியான இடத்திலே செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் சிலருக்கு உடம்பிலே கலலைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் கூட. அவ்வாறானவர்கள் பிளாஸ்டிக் செய்யும் பொழுது அந்த சத்திர சிகிச்சை செய்த இடத்திலே புது அடையாளங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிளாஸ்டர் சர்ஜரி வந்து இலங்கையில் அந்த அரசு வைத்தியசாலைகளில் இருக்கின்றதா டாக்டர்? ஓ, அரசு பெரிய வைத்தியசாலைகள் தான் சொன்னேன். கொழம்பு போதனா வைத்தியசாலை, கழுவோலை வைத்தியசாலை, சிறுவர் வைத்தியசாலை, கண்டி வைத்தியசாலை போன்றவர்களில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்படுகின்றது. இப்போது இலங்கையில் மக்களால் அதிகமாக பாதிப்பு, இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வரும்போது எதில் அதிகமாக மக்களினுடைய பாதிப்பு காணப்படுகின்றது மருத்துவமனைகளில் நோயாளர்களினுடைய வருகை? தோல் சம்பந்தமாக பொதுவாக பார்க்கும் பொழுது எங்களுடைய சனத்தொகை எடுத்து பார்த்தால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தோல் வருத்தம் இருக்கும், பொதுவாக நீங்கள் பார்த்துருங்கன்னு சொன்னால். ஆனால் சிலர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை, அநேகர் அதை கரிசனையாக எடுக்கும் பொழுது ஆஸ்பத்திரிகள் அல்லது அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு தனிப்பட்ட கிளினிக் அல்லது எங்களுடைய வைத்தியசாலைகள் இருக்கின்றது. அதுக்குரிய சரியான முறைகளை அவர்கள் அதுக்கு ஏற்ற வசதிக்கு ஏற்ற மாதிரி வழங்குவார். அது மருத்துவத்துக்கான மருத்துவமனை முன்னேறி இருக்கின்றது தொடர்ச்சியாக. இது பற்றிய அதற்கு இன்னொரு நேயர், வணக்கம். வணக்கம் டாக்டர். அதாவது எனது நண்பரின் கையிலே ஒரு தழும்பு போல இருக்கின்றது, அதாவது தேமல் போன்ற ஒரு தழும்பு, வெள்ளை நிறமாக இருக்கின்றது. அதாவது அதில் அரிப்புத்தன்மை இல்லை, ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி குறைவாக இருப்பது போலும் தோன்றுகிறது. இது வந்து அந்த லெப்ரசி என்று கூட துறுநோய்க்கான ஆரம்ப கட்டமாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது உண்மையா டாக்டர்? நீங்கள் சொல்வது சரி. அந்த ஒரு வெள்ளை பேச்சு இருக்கிறது, அதில் உணர்ச்சி தன்மைகள், அதை தொட்டு பார்க்கும் பொழுது என்ன, விரலாலே இல்லை, நீங்கள் அதை ப்ரிக் பண்ணி பார்க்கணும். சின்ன ஒரு கூரானதில் பார்க்கும் பொழுது குறைவாக இருந்தால் அது அந்த லெப்ரசி லாதருக்கான ஆரம்ப இதாக இருக்கலாம். ஆகவே அதை நீங்கள் வைத்து கொண்டு இருக்காமல் உங்களுக்கு அண்மையில் உள்ள தோல் நிலையத்துக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் அதுக்குரிய பரிசீலனை செய்து, லெப்ரசி என்றால் நீங்கள் பயப்படுத்தவில்லை, ஆரம்ப காலம் மாதிரி இல்லை, இப்பொழுது அதுக்குரிய சம்பூர்ணமான சிகிச்சை முறைகள் இருக்கிறது,
அதை பெற்றுக்கொள்வது நூற்றுக்கு நூறு விதம் நீங்கள் லெப்ரஸிலிருந்து குணமடையலாம். இந்த தொழுநோய் பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் டாக்டர். தொழுநோய் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? தொழுநோய் ஏற்படுவதற்கான நாங்கள் பார்க்குறோம் தோலில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன்னு சொன்னால் ஒரு தொற்று கிருமியால் ஏற்படுகிறது. தோலில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனுக்கு நாலு வகையான முக்கிய நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று பாக்டீரியா, அடுத்தது வைரஸ், அடுத்தது நாங்கள் ஃபங்கஸ் என்று சொல்லுவோம், அடுத்தது நாங்கள் பெராசைட்ஸ் என்று சொல்லுவோம். பெராசைட்ஸ் என்னென்னா சின்ன அந்த சின்ன இந்த சொறி போன்றதை உண்டாக்குற கிருமிகள். ஆகவே இந்த லெப்ரஸி ஏற்படுத்துறது மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரி என்று சொல்லுகிற பாக்டீரியா வகை. இந்த பாக்டீரியாவில் முக்கிய தன்மை என்னென்றால், சாதாரணமாக எங்களுக்கு ஒரு பாக்டீரியா நோய் ஏற்படும் பொழுது ஒரு ஆன்டிபயாட்டிக் அதுக்குரிய அதை கொல்லக்கூடிய கிருமியை கொடுக்கும் பொழுது அது அந்த பாக்டீரியா கூடுதலான இடங்களே அதை அழித்து பாதிப்பு இல்லாமல் செய்கிறது. ஆனால் இந்த மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரின்றது இது ஒரு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட், அநேக மருந்துகளுக்கு எதிர்ப்பு தன்மை உள்ளது. அதுக்கு நாங்கள் கம்பினேஷன் சொல்கிறோம், மூன்று நாலு மருந்துகளை ஒன்றாக கொடுக்கணும், நீண்ட காலத்துக்கு கொடுக்கணும். கொடுக்காவிட்டால் இந்த நோய் குணமடையாது, உடம்புக்குள்ளேயே அதிர்ந்து அதுக்குரிய பாதிப்பை கொடுக்கணும். அதோடு நெருங்கி பலவர்களுக்கும் அதை பரப்பக்கூடிய தன்மை இருக்கப்படும். இந்த உண்ணி என்று சொல்வார்கள் தானே, காலில் ஒரு பகுதியில் சின்னதாக உண்ணி வந்திருக்கிறதாக சொல்லுவாங்க. இதனை வந்து சில நேரங்களில் அது வந்து பெருசாகிறது வந்து அதனை லேசாக தட்டி ஏதாவது செய்கிற நேரம் பெருசாகிவிடும். இதை அகற்ற வேண்டியது எவ்வாறு டாக்டர்? சிகிச்சை முறையில் அகற்ற வேண்டுமா இல்லை என்றால்? காலிலே வர்ற உண்ணிகள்னு சொல்லும்பொழுது ஒன்று வைரஸ், வைரலால் வர வைரல் ஓட்டாக இருக்கலாம், அல்லது தோலில் உள்ள சாஃப்ட் டிஷ்யூஸால் வைரலாக இருக்கலாம். வைரஸாக இருந்தால் வைரஸுக்குரிய எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறது. அதை க்ரையோதெரப்பி என்று சொல்கிற லிக்விட் நைட்ரஜன், ஒரு ஃப்ரீஸ் பண்ண லிக்விட் நைட்ரஜனை மைனஸில் வச்சு நாங்கள் அதை அடிக்கும் பொழுது ரெண்டு கிழமைக்கு ஒரு கொடுக்கும் பொழுது அது கலண்டு போய்விடும். அல்லது சத்திர சிகிச்சை முறை மூலமாகவும் அது அந்த இடத்துல மட்டும் பிரேக்கப் பண்ணி அதை அகற்றலாம். நீங்கள் சொல்கிற இன்னும் உண்ணியல்னு சொல்லி சும்மா சாஃப்ட் டிஷ்யூ என்று சொன்னால் அது சாதாரண வலிநோயால் கிளினிக்லேயே தோல் கிளினிக்லேயே ஒரு உரைப்புத்தன்மையை கொடுத்து அதை நாங்கள் அகற்றி விடலாம். ஆனால் இந்த உண்ணிகளில் சிலது கவனமாக இருக்கணும், நீண்ட காலமாக இருக்கிறது, தற்காலிகமாக அதனுடைய பெருமை அதிகரிக்கிறது, நிறம் மாறுகிறது, அல்லது அதனுடைய மேலே தன்மை சுறுசுறுப்பாக மாறுகிறது, அரிப்பு ஏற்படுகின்ற அது புற்றுநோய்க்கான சில அறிகுறிகளாகவும் இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் உடனடியாக அதை முற்றாக அகற்றுவதற்கான வைத்தியரை நாட வேண்டும். இதற்கு இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் செய்யும் போது தாக்கத்தை ஏற்படுத்தாத பாதிப்பு ஏற்படுத்தாதா? இல்லை, இதுக்கு லேசர்ஸ் நாங்கள் பொதுவாக செய்வதில்லை. இந்த உண்ணிகளை அகற்றுவதற்கு லேசரும் செய்யலாம், அந்த கருப்பு மார்க் மாதிரி இருந்தால். ஆனால் இது சத்திர சிகிச்சை அல்லது எங்களுடைய எலக்ட்ரிகோட்ரி என்று எலக்ட்ரிக் ஒரு மின் மூலமாக அகற்றக்கூடிய ஒரு அதனாலும் அகற்றலாம். இன்னொரு நேரம் மூடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். ஓ வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் மாவடிப்பள்ளியிலிருந்து பானு ஹரிசன். எனக்கு என்னன்னு சொன்னா, எனக்கு என்ன சாப்பாடு, தக்காளி பழம், எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எனக்கு உடம்புல சின்ன சின்ன புள்ளி புள்ளியா வந்து சரியான கடி. எனக்கு எந்த ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னாலும் வேலையை ஒழுங்கா செய்யல, படிக்கிற டைம்லயும் படிக்கலாம் கடும் கஷ்டம், எனி டைம் எனக்கு அந்த சொருந்திட்டே இருக்கு. அது உங்களுக்கு எனக்கு டாக்டர் அதுக்கு என்னன்னு சொன்னா, நான் 3 டேஸ்க்கு ஒரு ஹைட்ரா குடிஜன் எடுக்கிறேன், இல்லாட்டி வளமையா டெய்லி சிட்ரிசன் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். வளமையா நான் வீட்டு சாப்பாடு சாப்பிடுற டைம்ல கூட அந்த தேங்காய் பால், கலரிங் மஞ்சள் பவுடர், சூப் கட்டி எதுவுமே செட் ஆகுதில்லை. என்ன டாக்டர் செய்யலாம்? உங்களுக்கு இதுக்கு ரெண்டு என்ன சொல்லலாம், ரெண்டு வகையான ஆலோசனைகள் தரலாம். இதிலிருந்து வருவதற்கு ஒன்று, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அலர்ஜிக்குள்ள ஃபுட்டுன்னு சொன்னார், உணவை நீங்கள் உண்பதால் வருதென்றால் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம், ஒன்று. ஆனால் அநேக உணவுகளை தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு என்னத்தை சாப்பிடுவதென்ற ஒரு பிரச்சனை ஏற்படலாம். ஆகவே நீங்கள் இந்த அலர்ஜிக்கிலிருந்து மீள்வதற்கு ஒரு நீண்ட காலத்துக்கு வாய் மூலமாக எடுக்கிற மருந்து எடுக்கலாம், ஒன்று எடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி செட்ரிசின் என்ற டேப்லெட்டை இரவிலே ஒரு டேப்லெட் எடுக்க, பிரிட்னிஸ்லோன் எடுக்கக்கூடாது, ஏனென்றால் அது ஸ்டெரோய்டு, அது நீங்கள் ஸ்டெரோய்ட் டிபெண்டாக வந்துடுவீங்க. ஆகவே நீங்கள் செட்ரிசின் என்று சொல்கிற 10 mg செட்ரிசின் அது இரவில் தொடர்ந்து நீங்கள் ஒரு 6 மாதம் பாவிக்கலாம். ஆனால் செட்ரிசினை நீங்கள் பாவிக்கும் பொழுது ஒரு மாதத்தில் உங்களுக்கு அதற்கு ஆன்சர் பண்ணாட்டால்
அலகிரான் இருக்கிற அதை சொல்கிறது ஃபெக்ஸஃபென் அடினண்டு, அது 180 மில்லிகிராம் காலையில். அவை ரெண்டையும் சேர்த்து தொடர்ச்சியாக நீங்கள் 6 மாதத்துக்கு பாவித்து பார்க்கலாம். பாவிக்கும் பொழுது உங்கள் உடம்பிலிருந்து இந்த அலர்ஜி இல்லாமல் போகலாம். அப்படி செட்ரிசினும் அலகிரான்றதையும் பாவிக்கும் பொழுது உங்களுக்கு குறையாட்டால் செட்ரிசினை விட்டுட்டு அட்டரெக்ஸ் என்ற ஒரு மருந்து இருக்குது, அட்டரெக்ஸ் 25 மில்லிகிராம். அதை நைட்டில் தொடர்ச்சியாக நீங்கள் 6 மாதம் அப்படி பாவிக்கும் பொழுது இந்த அலர்ஜிக் தன்மை உங்களோட உடம்பிலிருந்து இல்லாமல் போகலாம். ஹைட்ரோகோடிசோன் இன்ஜெக்ஷன் என்று சொல்லும்பொழுது அந்த நேரத்துக்கு சிவிய அலர்ஜிக்கு, உங்களுக்கு ஒரு சிவிய அலர்ஜிக்கு வந்து உங்களுக்கு தாங்க இல்லாமல் இருக்கு, உடனடி நிவாரணம் பெறவணுமென்றதுக்காக அவர்களிடம் பாவிக்கிறோம் இல்லையா, அதை தொடர்ச்சியாக பாவிக்கிற மருந்து அல்ல. சிவிய அலர்ஜிக் சிலாக்கள் சிவிய அலர்ஜிக்கு வரும்பொழுது மூச்செடுக்க இல்லாமல் போகலாம், அல்லது உடம்பு முழுக்க தடித்து இயலாமல் போகலாம். அந்த நேரத்தில் மட்டுமே ஹைட்ரோகோடிசோன் பாவிக்கலாம் இல்லையா, அதை நீங்கள் ஒரு சாதாரண முறையாக தொடர்ச்சியாக பாவிப்பதை விட நான் சொன்ன மாதிரி அந்த மாத்திரைகளை பாவிக்கும் பொழுது தொடர்ச்சியாக 6 மாதமாவது நீங்கள் பாவிக்கணும். 1 மாதத்தில் உங்களுக்கு குறைஞ்சிட்டு தானே சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லாக அப்படி தடிச்சு எலும்பி மூச்சு கஷ்டமாக அப்படியான டைமில் ஓட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற டைமில் அந்த ஹைட்ரோகோடிசோன் அவருடைய அழைப்பும் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் பல நல்ல விடயங்கள் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே பகிர்ந்திருந்தோம் என்பதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். அவர் கேட்டதுக்கான பதில் சொல்லிடலாமே டாக்டர் முழுமையாக. ஆகவே அவர் சொன்னது ஒரு ஏட்டுக்கு ஏரியா தான், நமக்கு ஒரு ஒவ்வாமை தன்மை ஏற்படுகிறது உணவுக்கு. ஆகவே அவர் அந்த மிகவும் கூடிய நேரத்திலே வைத்தியசாலைக்கு சேர்ந்து ஹைட்ரோகோர்டிசோன் கொடுக்கத்தான் வேணும், ஸ்டெராய்டை கொடுத்து கண்ட்ரோல் ஆக்கணும். ஆனால் அவர் நான் சொன்ன முறை என்னென்று சொன்னால் அவர் தொடர்ச்சியாக நான் சொன்ன மாதிரி குறைந்தது 6 மாதத்துக்காகது ஆன்டிஎலர்ஜிக் ட்ரக்ஸ் சிட்ரிசின் ராவிலி 1 10 மில்லிகிராம் அல்லது அலகிரான்ற ஃபிக்ஸஃபென் அடி, இதற்குரிய பக்க விளைவுகள் மிகவும் குறைவு, தொடர்ச்சியாக 180 மில்லிகிராம் பாவிக்கலாம். சிட்ரிசின் குறையில் என்றால் அவள் அதை மாற்றி போட்டு அட்டரெக்ஸ் என்று அது மிகவும் அருமையாக பாவிக்கிறதா எனக்கு அந்த மருந்துடைய பேரும் தெரியாது, 25 மில்லிகிராம் இரவிலே தொடர்ச்சியாக 6 மாதம் பாவிக்கும் பொழுது இந்த அலர்ஜிக்கிலிருந்து வெளியில் வரலாம். அல்லது ஒரு தோல் வைத்திய நிபுணரை நாடும் பொழுது எங்களிடம் வேறுபட்ட அலர்ஜிக்குரிய மருந்துகள் இருக்கிறது, சரியான தோல் வைத்திய நிபுணரை நாடி அதுக்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் உண்மையிலே இந்த பயனுள்ள விடயங்கள் அந்த நேருக்கு உண்மையிலே மிகவும் முக்கியமான பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பலரும் இணைந்து கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த அலர்ஜி சம்மந்தமான விடயங்கள் நிறைய இருக்குது, ஒவ்வாமை, அது நேரம் தோல் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காயங்கள், சின்ன சின்ன பருக்கள் இருக்குது, அந்த மாதிரி விடயங்கள், இப்படியானவற்றிலிருந்து எப்படி நாங்கள் அதெல்லாம் தீர்த்து கொள்ளலாம் பிரச்சனைகள் அப்படின்றத கேள்விகளெலாம் கேட்டிருந்தார்கள் டாக்டர். அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நன்றிகளை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த தோல்வியாதி அப்படின்றது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது, சில நேரங்களில் அது வந்து தொற்றாக கூட மாறும் என்பதை கூட நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த காலை பொழுதில் எமக்கு பல நல்லபடியங்களை பகிர்ந்திருந்தீர்கள். கொழும்பு லேடி ரிஜ்வே மருத்துவமனையினுடைய வைத்தியர் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் டாக்டர். நன்றி கோபுல். எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய பகுதியை நீங்கள் நேரடியாக பார்த்தவர்கள் மீண்டும் கூட யூடியூப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேத்ரா டிவி யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த கலந்துரையாடலை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக மாறட்டும். தொடர்ச்சியாக நேத்ரா நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். இந்த காலை பொழுதில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் திருமதி ஷியாமா யாக்கூப் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் என்று மன்புடன் கோகுல் நிரஞ்சன்.